புதிதாக அமைக்கப்பட்டு வரும் டெல்லி மும்பை அதிவிரைவு சாலையில் முதற்கட்டமாக டெல்லிக்கும் ராஜஸ்தான் மாநிலம் தௌசாவுக்கும் இடையேயான 246 கிலோமீட்டர் சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த புதிய சாலையால் டெல்லி ஜெய்ப்பூர் சாலை பயண நேரமானது இப்போதுள்ள 5 மணி நேரத்தில் இருந்து 3.5 மணியாக குறையும். இந்த அதிவிரைவு நெடுஞ்சாலையை தௌசாவில் நடந்த நிகழ்ச்சியில் மோடி திறந்து வைத்தார். சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அதிவிரைவு சாலை திட்டம் உருவாக்கப்படுகிறது. திறப்பு விழாவில் பேசிய அவர், கடந்த 9 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 500,000 கோடி ரூபாய்களை செலவிட்டுள்ளதாக கூறினார். டெல்லி மும்பை அதிவிரைவு நெடுஞ்சாலை, மேற்கு சரக்கு போக்குவரத்து காரிடர் ஆகியன நாட்டின் வளர்ச்சிக்கு தூண்களாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். सर झुका करके राजस्थान को प्रणाम करता हूँ। தேசிய நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்த கண்காட்சியையும் மோடி பார்வையிட்டார். ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்தியாவின் மிகவும் நீளமானதாக டெல்லி மும்பை அதிவிரைவு சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மொத்த தூரம் 1,386 கிலோமீட்டர் ஆகும். இந்த சாலையால் டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையேயான பயண தூரம் 24 மணியிலிருந்து 12 மணியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா என 6 மாநிலங்கள் வழியாக இந்த அதிவிரைவு சாலை செல்லும். கோட்டா, இந்தூர், ஜெய்ப்பூர், போபால், வடோதரா, சூரத் ஆகிய நகரங்களை இந்த சாலை இணைக்கும். பிரதமரின் 93 கதிசக்தி பொருளாதார திட்டங்கள், 13 துறைமுகங்கள், 8 முக்கிய விமான நிலையங்கள், 8 பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள் உள்ளிட்டவற்றை இணைக்கும் வகையில் இந்த அதிவிரைவு சாலை போடப்பட்டுள்ளது.